அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மேஸ்திரி பேசுறேன். இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு வகையான பேஸ்மெண்ட் கட்டின கட்டடங்களுக்கு ஒரு விளாக் மாதிரி பண்ணலான் இருக்கோம். ஒன்று பேஸ்மெண்ட் பயன்படுத்தி கட்டுற கட்டடம், இன்னொன்று வந்து ஸ்ட்ரக்சரல் பில்டிங்கில் கட்டுற கட்டடம். இந்த ரெண்டு கட்டடத்தையும் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ரக்சரல் பில்டிங்க்கு போஸ்ட் போட்டு குழி பறித்து போஸ்ட் போட்டு கட்டுற கட்டடத்தை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டடம் வந்து பேஸ்மெண்ட் போஸ்ட் போட்டு தரைமட்டம் வந்து அதில் கிரேட் பீம் போடுற ஸ்டேஜில் இருக்குது, அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது மூணாவது என்ன பண்ண போகிறோம்னு கேட்டால், ஒரு கருங்கல் கட்டடம், அந்த அதாவது கருங்கல் கட்டி லோட் பேரிங் ஸ்ட்ரக்சரோட கட்டப்பட்ட ஒரு கட்டடம், மூணையும் உங்களுக்கு காட்டுறோம். இது வந்து எங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் கீழே நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற பில்டிங்கு. இதை நாங்கள் காட்டுறதுல உங்களுக்கு நான் பெருமை அடைகிறேன். வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு தொட்டி கட்டு வீட்டினுடைய கட்டுமானம் செய்கிற இடத்துக்கு லைவாக வந்து அந்த இடத்துல எப்படி வேலை ஆரம்பிச்சிருக்கிறோம், என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு சிறு விளக்கம் கொடுக்கலான்னு இருக்கிறேன். இந்த வீட்டோட அளவு வந்து 287 குழி அளவுடையது. இதனுடைய நீளம் வந்து 51 அடி 7 அங்குலம், அகலம் வந்து 44 அடி 7 அங்குலம். இது வந்து 287 குழிக்கு கட்டுப்பட்டது. இதில் நாம் வந்து உங்களுக்கு டிராயிங்கை காட்டுறோம். இப்போ இது வந்து போஸ்ட் போட்டு அந்த கட்டடத்தை வந்து ஸ்ட்ரக்சரல் மெத்தடில் நம்ம கட்ட போகிறோம். இந்த லைவில் வந்து இங்கே இந்த குழியெல்லாம் எப்படி பறிச்சிருக்கோம், போஸ்ட் எப்படி கட்டிகிட்டு இருக்கோம், இடம் என்ன மாதிரி லொக்கேஷன் தேர்ந்தெடுத்துருக்கோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். அப்படியே என்ன ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த இடம் தான் வந்து உங்களுக்கு வந்து வீடு கட்டக்கூடிய இடம். இதுக்கு வந்து நாம் என்ன பண்ணிருக்கோம்னா, இப்போ வந்து போஸ்ட் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது, தட்டி கட்டியிருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த போஸ்ட்டுக்கு குழி பறிச்சிருக்கோம். அந்த குழியில் வந்து இப்போ நம்ம 1.5 ஜல்லி போட்ட வரைக்கும் இந்த குழியில் இப்போ வேலை நடந்திருக்கு. பேஸ்மெண்ட்டில் வந்து நம்ம ரெண்டு டைப் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இது வந்து ஸ்ட்ரக்சரல் டைப்பில் கொண்டு போகிறோம் இந்த வீட்டை. இந்த வீட்டுக்கு வந்து நாம் வந்து லைவில் எப்படி வரும் அப்படிங்கிறத ஒரு சிறு விளக்கத்தோடு காட்டுறோம். இந்த வீடு வந்து ஒரு கிழக்கு பார்த்த வீடு. இந்த கிழக்கு பார்த்த வீட்டில் இப்போ நாம் நிற்கிற இடத்துக்கு வந்து நாளைக்கு வந்து ஒரு சிட் அவுட் வரப்போகுது. இதுதான் வந்து ஒரு வரவேற்பு அறை. தொட்டிக்கட்டு ஏரியா சென்ட்ரலில் வரும். இந்த 4 போஸ்ட்டுக்கு நடுமையத்தில் இருக்கிற ஏரியா வந்து கிச்சன் வரும், அங்கே டைனிங் வரும், அந்த லாஸ்ட்டில் பெட்ரூமு, அங்கே டாய்லெட்டு, படிக்கட்டு, அந்த பக்கம் ஒரு பெட்ரூமு, அங்கே ஒரு பூஜை ரூமு, இது ஒரு ஹாலு. இதனுடைய உங்களுக்கு வந்து இந்த வீட்டினுடைய மேப்பை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இந்த வீட்டில் ஸ்ட்ரக்சரல் படிகாரம் எப்படி வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம், என்ன மாதிரி வந்து குழி எடுத்துருக்குறோங்கிறது மட்டும் நான் காமிக்கிறேன். ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக இந்த வீடு எப்படி வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து இப்போ வந்து 1510 போட்டு இப்போ ஃபில் பண்ணியாச்சு. இந்த இடத்துல வந்து 2 குழி வருது. இந்த இடம் வந்து ஒரு தொட்டிக்கட்டி ஏரியாவினுடைய சென்டர் பாயிண்ட் வருது. இந்த 4 போஸ்ட்டும் இந்த 4 போஸ்ட்டில் வருது. இந்த இடத்துல ஒரு குழியில் தண்ணி இருக்குது. இதை இறச்சி தான் நாம் வந்து இந்த இடத்துக்கு போஸ்ட் நிறுத்த போகிறோம். அதுக்கான வேலையை நாம் வந்து செய்யணும். இந்த குழியிலையும் வந்து தண்ணி இருக்குது. இதை நாம் வந்து போஸ்ட் போடுறப்ப வந்து சரி பண்ணி இதை நிறுத்திடுவோம். இதில் தண்ணி இல்லை, அதை வந்து நாம் வந்து இது பண்ணியிருக்கோம். இந்த குழியில் வந்து ஒரு சைடு வந்து பாறை வந்துருச்சு. நாம் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாதியோடு வந்து தட்டி வச்சு இதுக்கு ஒரு காங்கிரீட் போட்டு இதை மட்டம் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு போஸ்ட்டும் இந்த இடத்துல ஒரு போஸ்ட்டும் நாம் இருக்கிற மாதிரி நாம் அதை செய்ய போகிறோம். அது என்ன வேலை பெண்டிங் இருக்குது. இந்த குழியிலையும் அதே மாதிரி தான் இருக்குது. நல்ல பாறை கெட்டி பாறை. இதை உடைக்காட்டி என்னென்னு விட்டாச்சு. நாம் வந்து இந்த சரிப்பகுதியை பிரித்து மேலே வந்து 3/4 ஜல்லி காங்கிரட்டு போட்டு இதை மட்டம் பண்ணிடுவோம். அதனால் இது டிசைனுக்கு தகுந்த மாதிரி நாம் இந்த 3/4 போஸ்ட் வர்றதுனால இதை அப்படியே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இடையூறாக இருந்த பாறையெல்லாம் தொலை வச்சு எடுத்து நாம் வந்து இதை சுத்தம் பண்ணியிருக்கிறோம். அந்த குழிக்கு அந்த கற்கள் எல்லாம் இங்கே கிடக்குது. அங்கே பாருங்க, இது மாதிரி உடச்சி எடுத்துட்டோம். இந்த மாதிரி குழியில் உள்ளே இருந்ததெல்லாம் ஆப் வச்சு உடச்சி எடுத்து சுத்தம் பண்ணி நாம் வந்து போஸ்ட் நிறுத்தத்துக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம். வீட்டுக்கு போஸ்ட்லாம் கட்டி வச்சுருக்கோம், அதையெல்லாம் பார்க்கலாம். இதுக்கு
வந்து தட்டி வந்து நமக்கு 5 அடிக்கு 5 அடி கட்டி இருக்கோம் ஒவ்வொரு தட்டிக்கும் வந்து 5 இன்ஜிக்கு ஒரு கம்பி தென்னமம் போட்டுறோம் 24 போஸ்ட் இந்த கட்டடத்துக்கு வந்து நம்ம प्रिபெயர் பண்ணியிருக்கோம் அதுல வந்து ஒரு 16 போஸ்ட் வந்து 1க்கு முக்காலும் ஒரு 6 போஸ்ட் வந்து 1.5க்கு முக்காலும் ஒரு 4 போஸ்ட் வந்து முக்காலுக்கு முக்காலும் நாம வந்து பரிந்துரை செய்து இருக்கோம் இப்போ அதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்து நம்ம பார்க்குற இந்த வீட்டோட அளவு வந்து 44 அடி 8 அங்குலம் 51 அடி 7 அங்குலம் நீளம் இதிலிருந்து இது வரைக்கும் 51 அடி 7 அங்குலம் இதிலிருந்து இது வரைக்கும் 44 அடி 8 அங்குலம் இது எல்லாம் குழிக்கணக்கு போட்டோம்னா 287 குழிக்கு கட்டுப்பட்டது இது இப்போ இதை வந்து ஒரு கோர்ட்யார்டு ஹவுஸாக நாம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த முன்னாடி வந்து நாம் என்ன பண்ண போகிறோம்னா போர்டிகோ போடுறதில்ல அதுக்கு பதிலாக வந்து ஒரு ஓடு போட்டு டேப்பர் மறுமடின்னு சொல்லுவோம் அந்த ஓடு போட்டுக்கிறோம் அந்த இடத்துல அதுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்யார்டு ஹவுஸ்னாவே சென்டரில் தான் வாசப்படி வரும் அப்போ வந்து இதில் கிழக்கு பார்த்த வீடு கிழக்கு பார்த்த மையத்தில் வச்சுருக்கோம் இங்கே வந்து ஒரு சிட் அவுட் இது முன்னாடி ஒரு சிட் அவுட்டு இது ஒரு மெயின் டோரு இதுக்கு ரெண்டு பக்கம் வந்து ஒரு சின்னதாக ஒரு வென்டிலேட்டர் வரும் இது வந்து முகம் இது ரெண்டு கண் அந்த மாதிரி வச்சு வரும் இதில் உள்ள நுழையிறோம் நுழைஞ்சால் சென்ட்ரலே வந்து உங்களுக்கு ஒரு கோர்ட்யார்டு ஏரியா இது வந்து 10x8 சைஸில் வரும் இந்த பக்கம் ஒரு 5 அடி இந்த பக்கம் ஒரு 5 அடி வந்துடும் இந்த இடம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு இதுலேருந்து இது வரைக்கும் ஹால் மாதிரி தான் இருக்கும் இது வந்து 16x21 21.5 அந்த ரேஞ்ச் வரும் இந்த இது இங்கேருந்து இங்கே வந்தோம்னா இங்கே ஒரு பூஜா ரூம் கொடுத்துருக்கோம் இது வந்து 10x11 சைஸில் இருக்கும் இதில் இங்கே வந்தோம்னா இங்கே ஒரு செகண்ட் பெட்ரூம் கொடுத்துருக்கோம் இது வந்து 17x11 வரும் இதுக்கு வந்து இங்கே ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம் வெளியில் இருக்கிறவங்க எல்லாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் ப்ளஸ் இந்த ரூம்காரங்க யூஸ் பண்ணுற மாதிரியும் காமன் டாய்லெட்னு கொடுத்துருக்கோம் இதில் மாடி படிக்கட்டு மைய பகுதியில் வந்துடுது இந்த இடத்துக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து இப்படி போனோம்னா இது கிச்சனு கிச்சன்லேருந்து ஒரு யூட்டிலிட்டி ஒன்று 5x10 ஒரு யூட்டிலிட்டி கொடுத்துருக்கோம் இங்கேருந்து இங்கே வந்து ஸ்டோர் ரூமு இந்த ஸ்டோர் ரூம் வந்து கிச்சனுக்கு மேற்கு பகுதியில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம் யூட்டிலிட்டி வந்து சர்வீஸ் வந்து தண்ணி புழங்குறதுனால வடக்கு பகுதியில் வர மாதிரி கொடுத்துருக்கோம் இங்கேருந்து இந்த டைனிங்கு இந்த இடத்த வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி போட்டு மறைச்சிக்கிறதுனால மறைச்சிக்கலாம் இல்லை எனக்கு ஓப்பனாக இருந்தால் ஓகேன்னு சொன்னாலும் இது ஓப்பனாக வேணாலும் விட்டுக்கலாம் இந்த டைனிங் ஏரியாவுக்கு இது ஓப்பனிங்கு இங்கே ஒரு விண்டோ கொடுத்துருக்கோம் இதில் இங்கேருந்து இங்கே வந்தோம்னா இங்கே வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமு 11x17 இங்கேருந்து இதுக்கு அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்கோம் இது வந்து ஒரு 5x11 வரும் இந்த இந்த படியை வந்து நல்லா ஒரு விஸ்தீர்ணமான படிக்கட்டு கொடுத்துருக்கோம் மேலே போகிறதுக்கு இதனுடைய அளவு வந்து 44 அடி 8 அங்குலம் 51 அடி 7 அங்குலம் இந்த வீடு தான் கோர்ட்யார்டு ஹவுஸு நாம் வந்து இப்போ கட்ட போகிறோம் போஸ்ட்டு போட்டு கட்டடம் கட்டுறோம் அந்த கட்டடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இப்போ நாம் பார்த்தோம் நாளைக்கு வந்து கருங்கல் கட்டடம் கட்டும்போது அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காட்டுறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேஸ்திரி நன்றி வணக்கம்